கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த கிருபைக்காய் முதலாவது நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், உம்முடைய ஆளுகையின் கீழ், உம்முடைய பராமரிப்புக்கின் கீழ் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களின் பாதையிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ளும் வரை அவருடைய கரம் அவர்களை விட்டு விலகாதிருந்தது. முறுமுறுக்கிறவர்கள் அதில் காணப்பட்டார்கள். அழைப்பை பெற்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற அந்த மோசைக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறவர்கள் இடத்துல காணப்பட்டார்கள். நம்பிக்கையோடு மோசையுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நடந்தவர்கள் காணப்பட்டார்கள். இப்படி எல்லா விதமான ஜனங்களும் காணப்பட்டாலும் தேவனுடைய கரம் அவர்களை விட்டு விலகாமல் அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ளும் வரை அவர் அவர்களோடு பயணம் செய்தார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் தேவன் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை என்கிற மன்னாவை நமக்கு கொடுத்து இதுதான் பாதை என்று சொல்லி நம்மை வழிநடத்தி சொல்லுகிற ஆண்டவராயிருக்கிறார். நாம் ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளலாம். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், 50வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம். 50வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையானது, ஆபத்து நேரங்கள் வரும் பொழுதெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு. அந்த ஆபத்தான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது உலகத்தை தேடி ஓடி நாம் தோல்வி சந்தித்தவர்கள் நம்ம அநேகர் உண்டு. மனிதர்களை நம்பி அவர்கள் பின்பாக கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கை தடுமாற்றத்திலே தள்ளப்பட்ட வாழ்வை சந்தித்தவர்கள் நம்மில் பலர் உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே அவர் அழகாய் சொல்லுகிற காரியங்கள், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலம் வரும்பொழுது ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமாய் விடுதலை அங்குதான் உண்டு, சமாதானம் அங்குதான் உண்டு, வழிகள் அங்குதான் திறக்கப்படுகிறது, அங்குதான் ஒரு விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை பயணம் உள்ளது. ஆகவே எந்த விதமான வாழ்க்கை பயணத்தில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தால், மனிதர்கள் மூலமாய் வருகிறதோ அல்லது சூழ்நிலைகள் மூலமாய் வருகிறதோ, பிசாசுடைய சூழ்ச்சிகளோ எதுவாயிருந்தாலும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்வை நகர்த்த வேண்டும். அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பட்சத்திலே ஆண்டவர் நெருங்கி வந்து உதவி செய்கிறவர் அவர் மாத்திரமே. நெருங்கி பழகிற அநேக நண்பர்கள் உண்டு, உறவுகள் உண்டு. இந்த உறவுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைதான் நம்மோடு ஐக்கியப்பட்டிருப்பார்கள், நெருங்கி இருப்பார்கள். ஆனால் இந்த ஆபத்து அந்த சூழ்நிலைகளில வரும் பொழுது, ஆபத்திலே அகப்படும் பொழுது, ஆபத்திலே சிக்கி தவிக்கும் பொழுது கூப்பிடுவோமானால் ஒருவரும் செவிசாயாதவர்களை போல விலகி சென்று விடுவார். அநேகருடைய வாழ்வில் அது நிகழ்கிறது. ஆனாலும் நமக்குள்ள ஒரு மாற்றத்தோடு இதற்கு ஒரே ஒரு தீர்வு ஆண்டவர் மாத்திரம் என்கிற நம்பிக்கையோடு நாம எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி கூப்பிட பழகிக் கொள்ள வேண்டும். அப்படி பழகும் பொழுது தேவன் நெருங்கி வந்து உதவி செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே இனி வருகிற நாட்களிலே, இந்த நாளிலே நமக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் ஆண்டவரை கூப்பிடுங்க, அவர் விடுதலை கொடுப்பார். அவர் விடுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே அவர் சொல்லுகிற காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆபத்து காலங்களிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
அப்படி சொன்னால் விசுவாசத்தோடு எந்த ஆபத்தாய் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டு. அதுதான் யோபு 22 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். யோபு 22 அதிகாரத்திலே 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார். கூப்பிடும் பொழுது செவி கொடுக்கிற ஆண்டவர் அவர் மாத்திரம்தான். காதை கொடுத்து முதல்ல கேட்கணும் இல்லையா? சில சமயங்களிலே நாம பிள்ளைகளிடம் சொல்லுகிற காரியங்கள் அல்லது வாழ்க்கை துணையிடம் சொல்லுகிற காரியம் சொல்லுகிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லுகிறத உண்டு இல்லையா? ஆனால் கேட்கிறவர்கள் இல்லை இல்லையா? நம்ம சொல்லுகிறத கவனிக்க மாட்டாங்க. அவங்க என்ன மனதில் வைத்திருக்கிறார்கள் அதை மாத்திரம் தான் சொல்லிவிட்டு போய் விடுவார்கள். சொல்லுகிறது கேட்கிற பழக்கம் என்று கிடையாது. ஆனால் நாம் சொல்லுகிற எந்த காரியங்களாக இருந்தால் கேட்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம். நீ எந்த நிலையில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உன்னுடைய மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் இறக்கி வைப்பாயானால் அவர் கேட்டு அதற்குரிய பதிலை கொடுப்பார். அவர் செவி கொடுக்கிற ஆண்டவர். நீ யார், எந்த நிலையில இருக்கிறாய், எந்த சூழ்நிலை இருக்கிறாய், இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பது இல்லை. உடனே செவி கொடுத்து நம்மை வழிநடத்துகிறவர். எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் திரும்பி நம்முடைய வாழ்வையை நாம் திரும்பி பார்ப்போமானால் எத்தனையோ சூழ்நிலைகளிலே தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்ததை மறந்து விட முடியாது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற ஆண்டவர், நம்முடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவர், ஆகாருடைய சத்தத்துக்கு, அந்த குழந்தையினுடைய அழுகையின் சத்தத்துக்கு செவி சாய்த்த தேவன், இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்துக்கு அவர் செவி சாய்க்கக்கூடியவர். இதை முதலாவது உங்களுடைய நினைவுகளிலே பதித்துக் கொள்ளுங்க. நான் கூப்பிடுவேன் என்று சொன்னால் என்னுடைய சத்தத்தையும் கேட்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவர் மாத்திரம்தான். ஆகவே ஆகார் சொல்கிறார், என்னை காண்கிற தேவன், என்னை விசாரிக்கிற தேவன், என் சத்தத்துக்கு செவி சாய்க்கிற தேவன், உன்னை விசாரிக்கிறவர், உன்னை காண்கிறவர், உன் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர். ஆகவே நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் நகர்த்துவோமானால் நிச்சயமாக இந்த நாள் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய நாளாய் அது காணப்படும். அதேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 58 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 58 அதிகாரத்திலே 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மனு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார், நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிவச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி. அவர் சொல்லுகிற காரியம், நுகத்தடி அகற்று, உன் விரல் நீட்டுகிறதை மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதை நீத்து. நீ கூப்பிட்டா வருகிற ஆண்டவர் தான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் அவர், நீ சத்தமிட்ட உடனே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் உலகத்திலே யாரால் அப்படி சொல்ல முடியும்? தாயும் தகப்பனும் சில சமயங்களில் மாறிவிடுவார்கள் ஒரு சூழ்நிலையில் இல்லையா? ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் மாறமாட்டார். கூப்பிட்ட உடனே இதோ நான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஓடி வந்து நமக்கு முன்பாக நிற்கக்கூடியவர். அவர் சொல்லுகிற கார், நம்மிடம் இருக்கிற அவர் சத்தத்துக்கு செவி சாயாதபடி நம்மிடம் என்ன குணங்கள் இருக்கிறது எல்லாம் அகற்றுங்க. இந்த விரல் நீட்டுகிறது, குறை சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றப்படுத்தி நம்மை நியாயப்படுத்திக் கொள்கிறது, நம்மை பரிசுத்தவானாய் நிறுத்துகிறது, இதெல்லாம் நிறுத்துக்கு தூக்கி போடுங்க. தேவன் உடனே செவி சாய்க்கணும்னு நீங்க நினைப்பீர்களானால் இது மகனே மகளே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்க அருகாமையில வரணும். இது நம்ம அநேகருக்கு காணப்படுகிற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். ஆண்டவர் என்ன கூப்பிட்ட உடனே வரணும். ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு கன்வென்ஷன்ல தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதுனா உடனே நமக்குள்ள ஒரு ஆர்வம், என் பேரை சொல்லுவாங்களாம், என் பேரு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா, என் குறைகளை வெளிப்படுத்துவாரா அப்படின்னு நமக்குள்ள நம்ம அநேக இருக்கு. நிச்சயமா உங்களுடைய குரல்கள் வெளிப்படுத்தப்படும். நிச்சயமா இதை நான் இருக்கிறேன் அப்படின்னு செவி சாய்க்கக்கூடிய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். கூப்பிட்ட உடனே பதில் கொடுத்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் தான். ஆனா நம்மிடம் இருக்கிற குறைகள் இருக்கிறது, அதையெல்லாம் அகற்றுவது நாம கிடையாது. நம்மிடம் பாவங்கள் இருக்கிறது, நம்மிடம் மீறுதல் இருக்குது, அக்கிரமங்கள் இருக்கிறது, இவைகள் எல்லாம் அகற்ற வேண்டும். எது தேவனுக்கு பிரியமில்லை அதெல்லாம் அகற்றி விட்டாலே போதும், நம்ம கூப்பிட்ட உடனே செவி சாய்ப்பார். இத மகனே மகளே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஓடி வருவார். ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாம் தேவனிடத்தில் எப்படி நடந்து கொண்டானோ அதுதான்
இஸ்மவேலை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காரணமாயிருந்தது. ஆகாரையும் ஆகாருடைய குழந்தையும் வழிநடத்துவதற்கு, அவர்களை காப்பதற்கு காரணமாயிருந்தது. அப்படி சொன்னால் நம்முடைய வாழ்வு தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, இதுதான் முதல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம். நாமெல்லாம் நினைத்துக் கொள்கிற காரியம் நம்மை உயர்வாக நினைத்து மற்றவர்களை ஏளனமாய் நினைத்து விடுகிறோம். இது தவறு. இது முதலாவது நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதுதான் தீர்க்கதரிசி சொல்றார், முதலாவது உங்களை உயித்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றார். அப்போ நம்ம முதல்ல நம்மை யோசிக்கணும், நம்முடைய நிலைகளை யோசிக்கணும். தேவன் கூப்பிட்ட உடனே செவி சாய்க்கிறவர் தான், இதை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வரக்கூடிய ஆண்டவர் தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நீங்கள் கூப்பிட்ட உடனே ஓடி வருவார், நீங்கள் விரும்புகிற பொழுது தேவன் அதற்கு பதில் கொடுப்பார். நான் இல்லை என்று மறுக்கவில்லை, ஆனால் அவர் பதில் கொடுப்பதற்கு தகுதியுள்ள பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டும். என்னிடம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு அகற்ற வேண்டும். இப்படி அகற்றுகிற பட்சத்திலே தேவன் சொல்லுவார், இதை நான் இருக்கிறேன் மகனே அப்படின்னு ஓடி வருவார். வேதத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் தானியலை எடுத்துக் கொள்வீர்கள் என்றால், தானியலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லும். ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் கட்டளையை பிறப்பிக்கிறார். ஏனென்று சொன்னால் அவனுக்கும் தானியலுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுகளிலே அவர்கள் பலப்பட்டவர்களாக இருந்தார். அப்போ நமக்கு தேவனுக்கு இருக்கிற உறவுகளிலே அப்படி பலப்பட்டதா இல்லை, நமக்கு தேவனுக்கு ஒரு விரிசல் இருக்குது, ஒரு பிளவு இருக்கிறது நடுவில். காரணம் நாம அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடம் இருக்கிற அப்படின்னா இதை அகற்றிவிட்டாலே போதுங்க, அகற்றி விடுங்க. உங்க கணவனுக்கும் உங்களுக்கும் பிரிவு இருக்குதா, மனைவிக்கு உங்களுக்கும் பிரிவு இருக்கிறதா, ஒரு பிளவு இருக்கிறதா, என்ன குறை இருக்குது, ஏன் என்ன அவர் நேசிப்பது இல்லை, உடனே அதை சீர்படுத்தி பாருங்க, அந்த உறவுகள் பலப்படும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உறவுகளில் எது தடையா இருக்குது அதை விலக்கி பாருங்க, அந்த உறவுகள் பலப்படும். நம்ம அதையெல்லாம் பார்க்கறது இல்லை, உடனே நம்ம குறை சொல்லுகிறதெல்லாம் அதிகமா இருக்கு, நேரங்களை செலவிடுகிறோம். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதெல்லாம் நாம நேரங்களை அதிகமாக செலவிடுகிறோம். நம்ம நீதிமானை நம்ம நிறுத்தி கொள்ளுகிறோம் அல்ல, முதலாவது நம்மை நாமே நம்மை உயித்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டும். அப்படி நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையுடைய பயணம் இனிமை பொருந்தியதா இருக்கும், ஆவிக்குரிய பயணம் இனிமை பொருந்தியதா இருக்கும். முதலாவது என்ன தடையா இருக்குது, என்ன காரியம், அதை விடுங்க. என்ன காரியம் அது தடைகளை உண்டாக்குது, எந்த காரியம் அது இந்த பிரிவுகளை இந்த விரிசலை உண்டாக்குகிறது அப்படின்றத நீங்க முதல்ல உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து ஒப்புரவாகுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை மாற்றுவார். இதோ நான் இருக்கிறேன் உடனே ஓடி வருவார். இந்த புரிதல் நமக்குள் இருப்பது இல்லை. நாம் என்ன செய்யறோம், ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது அனுமதிக்கப்பட்டது. காரணங்களை முதலாவது நம்மிடத்தில் தேட வேண்டும். அந்த குறைகளை நம்மிடத்தில் இருப்பதை பார்த்து தேடி பார்த்து அதை விளக்க வேண்டும். அதுதான் தீர்க்கதரிசி இந்த இடத்துல ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொன்ன காரியம் அதுதான். இதனை பார், அவர் சொல்லுகிற காரியம், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நெட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்று, உன் நடுவில் இருந்து இவைகளை அகற்று. நீ கூப்பிட்ட உடனே தேவன் ஓடி வருகிறவராய் இருப்பார், கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கிற ஆண்டவராய் அவர் இருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கூப்பிட்ட உடனே ஓடி வருகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதுதான் யோபு 12 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். யோபு அதற்கு பிரதியுத்தரமாக அழகாய் அவன் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. 12 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். உத்தமாய் நடக்கிறனுடைய வாழ்க்கையிலே இது நிச்சயமாய் நடக்கும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற இவைகள் அகற்றுங்க. உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது அது நிச்சயமா இருக்கதான் செய்யும். ஆனா அதையே நீங்க காரணம் காண்பி, ஏன் இது வந்தது என்று சொல்லி மற்றவர்களை குறை சொல்லுவதை காட்டிலும், நான் நீதிமா, நான் தேவனுடைய பிள்ளை, நான் உத்தமாய் வாழுகிறேன், என் வாழ்க்கையில பிசாசுடைய சூழ்ச்சி இப்படிதான் நடக்கும்,
நான் அந்த இடத்திலே நான் என்ன செய்யணும், தேவனை கூப்பிட வேண்டும் இல்லையா? அது அப்படி இல்லாவிட்டால் உடனே தேவன் பதில் கொடுப்பார். நீ கூப்பிட்ட உடனே தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார், கொடுப்பார். ஏன் இது வருகிறது என்று சொல்லுவதை காட்டிலும் தேவனை கூப்பிடுங்க, உங்களிடம் இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கி பாருங்க. நீதிமானுக்கு நிச்சயமாக இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக உண்டு. உலகத்தில் உபத்திரவம் உண்டுதான், நீ திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் உலகத்தில் உபத்திரவம் இருக்கிறது தான், ஆனால் நாம தேவனை நோக்கி கூப்பிடணும். நம்மிடம் என்னென்ன காரியங்களுக்கு அதுதான் விளக்கணும், வேற எதுவும் செய்ய வேண்டாம். வேற யாரையும் இங்கே குற்றப்படுத்துறதோ, உங்களை நீதிமானாய் நிறுத்தி கொள்ளுகிறதோ வேண்டாம். நீதிமானுக்கு துன்பங்கள் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் இருக்கிறது தான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் தேவன் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுப்பார். இதை நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஓடி வரக்கூடிய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். வீணாக மற்றவர்களை குற்றப்படுத்தி நம்முடைய பரிசுத்த வாழ்வை நாம் என்ன செய்கிறோம், கெடுத்துக் கொள்ளுகிறோம். வேண்டாம், உங்களை இன்னுமாய் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னுமாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் உங்களை மாற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 91வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கூப்பிட்ட உடனே பதில் கொடுத்து உடனே கனப்படுத்துகிறான். கூப்பிட்ட உடனே வருவாருங்க, மாற்றுக்கிறது. நீதிமானுக்கு துன்பம் இருக்குதா, கூப்பிட்டு பாருங்க, தேவன் ஓடி வருவார். கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கிற ஆண்டவர்கள் நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் வருவார். நம்மிடம் இருக்கிற நிபச்சொல் இதெல்லாம் எது அவருக்கு பிரியமில்ல, அதெல்லாம் அகற்ற பாருங்க, வேற எதுவும் வேண்டாம். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே போக வேண்டியது ஆவிக்குரிய பயணம். எந்த விதத்திலும் நம்மை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. வீணான யோசனைகள் வேண்டாம். உங்களிடம் இருக்கிற நல்ல குணங்களையே வெளிப்படுத்துங்க, நல்ல சிந்தனைகளையே வெளிப்படுத்துங்க. நிச்சயமாய் தேவன் இதோ நான் இருக்கிறேன் என்று கூப்பிட்டு உடனே வருவார். தானியேலுக்கு வரவில்லையா? துன்பங்கள் வந்தது நீதிமானுக்கு, ஆனாலும் தேவன் கூப்பிட்ட உடனே தானியேலை சிங்கத்துடைய வாயிலிருந்து காத்து கொண்டார் இல்ல, சாத்ராக் மேஷாக அக்னி ஜுவாலையில காத்து கொண்டார் இல்ல, உங்களையும் காத்துக் கொள்ளுவார். அவர்கள் ஏன் இந்த சோதனை என்று சொல்லி புலம்பவில்லை. அவர்கள் செய்த ஒரு காரியம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், இன்னுமாய் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள், தேவனிடத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். நாம் என்ன செய்கிறோம், தேவனை விட்டு விலகிடுறோம். பாடுகள் வந்த உடனே கணவன் சொல்லிட்டார், மனைவி சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு நாம என்ன தேவனை விட்டு விலகிடுறோம். விலகாதீங்க, இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீதிமானுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டுதான், நீங்கள் என்ன செய்யணும்னு பாருங்க. நீங்க உங்களிடம் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகற்றி கொண்டே இருங்க, வேற எதுவும் வேண்டாம். நம்முடைய ஒர்க் அதுதான், நம்முடைய வேலை அதுதான், நம்ம பரிசுத்தமாக்கணும். என்னென்ன காரியங்கள் இது நிகழ்வதற்கு காரணம் என்ன, இது அனுமதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, ஏதோ எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொண்டே போகும் பொழுது சூழ்நிலைகள் வரும், நீங்கள் கூப்பிடும் பொழுது இதோ நான் இருக்கிறேன், மகனே மகளே என்று சொல்லி ஓடி வருவார். தானியேலுடைய வாழ்க்கையில, சாத்ராக் மேஷாக்குடைய வாழ்க்கையில நன்றாக கவனித்து பாருங்க. உடனே அவர்களோடு உலாவினாரு தேவன், சிங்கத்துடைய வாயை கட்டினாரே, சிறைச்சாலையில் தேவன் உலாவினாரே, அசைவாடினாரே. அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அசைவாடுவார். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் பதில் உண்டு, இதுல மாற்று கருத்து கிடையாது. வேதம் அதுதான் சொல்லுகிற, ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். கூப்பிடு, கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இதை நாம் அறிந்து கொள்ளாமல் போகிறோம். அதுதான் சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறார். சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் அது சொல்லுகிறார், அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினி குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறத போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன், அவர்களுடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவருடைய விண்ணப்பத்தை கேட்பேன். அவருடைய நாமத்தை தொழுது கொள், உன் விண்ணப்பத்தை கேட்பார், அவரை தொழுது கொள், அவரை ஆராதனை செய். வேற எதுவும் வேண்டாம். குற்றம் சாட்டப்படுவதற்கு நாம அழைப்பு பெறல, நியாயம் சொல்றதுக்கு நாம அழைப்பு பெறல. நீதிபரர் அவர், நியாயம் விசாரிப்பவர். நாம் அவரை தொழுது கொள்வது தான் நம்முடைய வேலை. எவ்வளவு நீதிமானுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் வருவார். அவர்களால் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. துன்பங்கள் உண்டு, நீ அவரை தொழுது கொள், அவர் நீ கூப்பிடும் பொழுது வருவார்.
நம்ம தொழுது கொள்ளுகிற காரியத்தை விட்டுடுறோம். பாடுகள் வந்தாலும், மனிதர்களால சில தடைகள் வந்தாலும் நம்முடைய பரிசுத்தத்தை விட்டுடுறோம். தேவனை தொழுது கொள்ளுகிறத விட்டுறோம், ஆராதிக்கிறத விட்டுறோம், ஊழியத்தை விட்டுடுறோம், தேவனை துதிக்கிறத விட்டுடுறோம், வேதம் வாசிக்கிறத விட்டுறோம். இதுதான் தடுமாற்றம் நிகழ்வதற்கு காரணம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆகவே எந்த நிலையா இருந்தாலும் தேவனை தொழுது கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தேவனுக்கு பிரியமில்லாத அகற்றி கொண்டே இருங்க. வேற எதுவும் வேண்டாம், நமக்கு வேற எதுவும் வேண்டாம். நீங்களே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருங்க, தேவனை தொழுது கொண்டே இருங்க. கூப்பிட்ட உடனே பதில் கொடுப்பார். இந்த இரண்டு காரியங்களை பரிசுத்தப்படுத்துகிறதும் தொழுது கொள்ளுகிறதும் விட்டுடுறோம். இதுதான் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாததுக்கு காரணம். அதுதான் நம்முடைய தலைமையில யார் கையை வச்சு ஜபிச்சாலும் மாற்றங்கள் வரல. காரணம் அதுதான். முதல்ல உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தேவனுக்கு பிரியமில்லாத அகற்றுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. கூப்பிடும் பொழுது தேவன் பதில் கொடுக்கிற ஆண்டவராயிருப்பார். நீ கூப்பிட்ட உடனே அவர் பதில் கொடுப்பார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீ கூப்பிட்ட உடனே அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். அதுதான் 43 ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 43 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள. 43 அதிகாரத்துல 2 வசனத்தை சொல்கிறார், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னி மேல் நடக்கும் பொழுது நீ வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, எதோ வராது, எதோ உன்னை அணுகாது, நீ எந்த விதத்துல சேதப்படுத்த மாட்டேன். அக்னி ஜுவாலியா இருக்கட்டும், ஆறுகள் புரண்டு வருகிற காரியமா இருக்கட்டும், உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் அனுமதிக்கப்பட்டதற்கு ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உன்னை நெருங்க முடியாது. இதான் தேவன் நீதிமான்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவனுக்கு பிரியமில்லாத எது 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 எதுன்னு சொல்லி பார்த்து அவைகளை எல்லாம் விளக்குகிற மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். நிச்சயமாய் உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை அவரை தொழுது கொள்ளுங்க. நிச்சயமாய் தேவன் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வை தேவன் நமக்கு கொடுப்பார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவை நாங்கள் மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. அறிந்து கொண்டோம் நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஓடி வருகிற ஆண்டவர் நீர் மாத்திரமே. அறிந்து கொண்டோம் உறவுகள் ஆபத்து நேரத்தில் விலகி ஓடுகிறது, மனிதர்கள் விலகி ஓடுகிறார்கள், ஆனால் எந்த நிலையில இருந்தாலும் கூப்பிட்டவுடனே பதில் கொடுக்கிற ஆண்டவர் நீர் மாத்திரமே. கூப்பிட்டவுடனே மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தி நடத்துகிறவர் நீர் மாத்திரம் என்பதை அறிந்து கொண்டோம் அப்பா. தேவாதி தேவனே, நாங்கள் அறிந்து கொண்டது போற காரணமாய் எவ்வளவு வாழ்க்கையில் நாங்கள் கூப்பிட்டோம் நீர் வராததற்கு காரணம் எங்களிடம் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத குணங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், இவைகளை நாங்கள் விளக்க வேண்டும், அடுத்தது நாங்கள் உண்மை தொழுது கொள்ள வேண்டும். இந்த இரண்டு காரியங்களிலே நாங்கள் தவறுகிறபடியினால் நாங்கள் கூப்பிட்டும் நீர் பதில் கொள்ளாமல் போகிறீர் என்பதை உணர்ந்து விட்டோம். இனி எங்களிடம் இருக்கிற இந்த செய்தியின் மூலமா எங்களிடம் இருக்கிற எல்லாம் உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அகற்றுகிறோம். எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் எந்த நிலையாயிருந்தாலும் உமை தொழுது கொள்ளுகிறதை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் அப்பா. உமை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய கரம் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகைக்கு, உம்முடைய பராமரிப்புக்கு எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. நாங்கள் கூப்பிட்ட உடனே வருகிற தேவனாய் இருக்கிறபடினால் உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சேதம் வராதபடி எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை மாற்றிக் கொடுங்க. இந்த நாளில் எங்களுக்கு குடும்ப அங்கத்தினர்கள் காய் ஓடோடி வருகிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள் பெரியோர்கள் வயதானவர்களை முக்கியமாக உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம். அப்படி பலவிடங்களிலும் உடைய பலர் பொருணமாக விளங்கட்டும் அப்பா. அவர்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் என் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுங்க. இதோ நான் இருக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி அந்த வயதான காலங்களில் அந்த பலவினங்கள் அந்த ஆத்மாவை எந்த விதத்திலும் சோர்வுக்குள் தள்ளிவிடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்ளுங்கப்பா. தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, கணவனும் மனைவா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். சமாதானத்தை கொடுங்கப்பா. புரிந்து கொள்ள வேண்டும், செவிசாய்க்க வேண்டும், செவிசாய்த்து கணவன் பேசுவதை மனைவி பேசுவதை கேட்க வேண்டும்.
குறைகள் ஒருவர் மீது ஒருவர் குறை சொல்லுவதை காட்டிலும் நான் அவர்களுக்கு பிரியமாய் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. நாங்கள் அப்படி வாழ்ந்து கணவன் மனைவியாக இருக்கிறோம் அப்படி வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்த கிருபை செய்யுங்க. அப்படியாய் ஆவிக்குரிய காரியங்களிலும் எங்களுக்கு செவி கொடுக்கிறவர் நீர் மாத்திரம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. தேவாதி தேவனே நீ நடத்துங்க, இந்த குடும்பத்தை நீர் நடத்தி செல்லுங்கப்பா. பிள்ளைகளுக்காய் வந்து நிற்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை உங்கள் அன்பின் கரத்தில் கொடுக்குறோம். எதற்கோ செவி சாய்க்கிற பிள்ளைகள், உங்களுடைய சத்தியத்துக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அவருடைய பிரசன்னம், உங்களுடைய பிரசன்னம் அவருடைய வாழ்வை ஆளுங்க செய்யட்டும் அப்பா. உங்களுடைய கிருபை சொந்த வாழ்வை கொடுங்க, தடைகளை விளக்குங்க, சமாதானத்தை கொடுங்க, உங்களுடைய அன்பை ருசிக்கிற ஒரு வாழ்வை கொடுங்கப்பா. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் வந்திருக்கிறோம், ஞானத்தினால் எடை கட்டுங்க கர்த்தாவே. படிக்கிற பாடங்கள் மனதில் பதியட்டும், அதன்படி எழுதி வெற்றி பெறுகிற ஒரு வாழ்வை கொடுங்க. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவர் நீர் அலங்கரிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், ஆமென், அப்ப கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையிலே காணப்படுகிறவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில பாதிக்கப்பட்டவர்கள், மனிதர்களுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்களில் அகப்பட்டவர்கள், இப்படி பல சூழ்நிலைகளிலே வேதனையோடு கவலையோடு இருக்கிறவர்கள், என்னை விடுவிப்பார் இல்லையா, என் வாழ்க்கையில வழி திறக்கப்படாதா என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற யாராயிருந்தால் வாழ்க்கையில கூப்பிட்ட உடனே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் எங்கள் ஆண்டவர் என்பது நான் அறிந்து கொண்டோம். உடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுதுலாம் என் ஆண்டவர் கடந்து போங்க, நீ கடந்து போவதற்கு தடையாய் எந்த குணங்கள் இருந்தாலும் அவருடைய செயல்கள் இருந்தாலும் அவையெல்லாம் உடைய கல்வார் ரத்தத்தினாலே கழுவி அவர்களை மனமாற்றத்துக்குள் நிறுத்தி கொடுத்து அவர்களை என் ஆண்டவர் நீ நடத்தும்படியாய், அவர்களோடு இணைந்து உடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கிறவுடைய கரங்களில் போடுகிறோம். கர்த்தர் நடத்துங்க. இந்த நாளிலே தேவாதி தேவனே பிறந்த நாளை திருமணம் கொண்டாடுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு ஆசீர்வத்து கொடுங்கப்பா. எந்த நோக்கத்தோடு இந்த நாட்களை கூட்டி கொடுக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. கூட்டி கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் உணர்ந்து அந்த நோக்கத்தின் பிரகாரமாய் தன்னுடைய வாழ்வை சீர்படுத்தி இந்த புது ஆண்டிலே நீர் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக் கொடுக்கிற பாத்திரவான்களாய் அவர்களை தகுதிப்படுத்துகிறாங்க. அழைப்பு பெற்று அபிஷேகப்பட்ட வரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். யாராக இருந்தாலும் என் ஆண்டருடைய கரம் அவர்களோடு கடந்து போகட்டும். அவர்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் பதில் கொடுங்கப்பா. உடைய பிள்ளைகளாய் அவர்கள் திகழட்டும், முக பிரியமாய் வாழட்டும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும்ப்பா. உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கருவிகளாய் அவர்களை மாற்றுவீராக. தேவாதி தேவன் இந்த நாளிலே இப்படி வருகை இருக்குமானால் கரத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள கிரம்பிச்சுங்க. இப்படி வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் எங்களை பரிசுத்தின் மேல் பரிசுத்தப்படுத்தி கொண்டு உண்மை தொழுது கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி வருகை துரிதப்படுமானால் அவனுடைய கரத்தை பற்றிக்கொள்ள, இல்லை என்று சொன்னால் கேட்ட வார்த்தையின்படி வாழ்வை நகர்த்த ஆண்டவர் கிருபிச்சு எங்கள் துதிகணமாக இல்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளவனுடைய பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரும் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழிவுக்குலக்க வேண்டும். உன் கிருபையினாலும் முடி சூட்டி நன்மையினாலும் வாய திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக வாய்ந்து திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.